அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ உச்சந்தலையிலிருந்து தலை என்று பலவீனம் அடைந்தால் இவர்களுக்கு தலைவலி வரும். தலை நல்லா இருந்துச்சுன்னா ஞாபக நரம்புகள் பலவீனம் அடைந்தால் ஞாபக சக்தி குறைபாடு வரும். அப்போ தலையும் நரம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்ணில் குறைபாடு இருந்தால் இவர்களுக்கு சாலேஸ்வரம் அல்லது தூரப்பார்வை பிரச்சனை உருவாகும். அந்த மூன்றும் நல்லா இருந்துச்சுன்னா காதில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னு சொல்லி தாமதமாக புரிதல் ஏற்படும். அப்போ எந்த உறுப்பு இவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனமான உறுப்புல தான் விளைவுகளை முதலில் வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தும் பொழுது நாம் சரியாக கவனிக்க தவறும் பட்சத்தில் அடுத்தடுத்த விளைவுகளை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ மேச ராசி, மேச லக்னம், செரிமான மண்டலம், செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவராக இருக்கக்கூடிய காய் என்ன காய்? எப்படி சாப்பிடுவது? காலை வேளை உணவாக, இப்ப நம்ம சொல்றது மருந்தாக. ஓகேங்களா? உணவுன்னு எப்படி சாப்பிடுவீங்க? ஆவியில வேக வச்சு நிறைய சாப்பிட போறோம். காலை வேளை உணவாக, அதாவது உணவிற்கு பதிலாக 100 கிராம் வெண்பூசணிக்காய், 100 கிராம் வெண்பூசணிக்காய் தோலோடு சதையோடு விதையோடு எடுத்து கழுவி நறுக்கி அல்லது கேரட் துருவதை போன்று துருவி மிக்சியில் போட வேண்டும். மிக்சியில் போட வேண்டும். அதனோடு தக்காளி 1, சிறிதளவு புதினா தலை, சிறிதளவு புதினா தலை, 2 மிளகு, 1 துண்டு இஞ்சி, தேவைப்பட்டால் 1 இளம் வெத்தலை, தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் 1 இளம் வெத்திலை, இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணீர் அல்லது மோர், தண்ணீர் அல்லது மோர், மோர் தான் சாப்பிடணும். தண்ணீர் அல்லது மோர் ஊற்றி ஜூஸாக அரைக்க வேண்டும். ஜூஸாக அரைப்பதாக நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும் பொழுது கெட்டியாக மட்டும் அடிக்காதீங்க. கெட்டியாக அடித்து சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்துடும். வடிகட்டலாம், ஆனால் தண்ணியாக அடித்து எவ்வளவு தண்ணியாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீராக அரைத்து ஜூஸ் ஆக்கி குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் வடிகட்டுங்கள். பெரியவர்கள் குடிப்பதாக இருந்தால் வடிகட்டாமல் அப்படியே குடிங்க. அப்படியே குடிக்கிறதாக இருந்தால் பல்லில் படாமல், நாக்கில் படாமல், தொண்டையில் படாமல் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. மெதுவாக எடுத்து வாயில் வச்சு உமிழ்நீரோட கலந்து அந்த சுவை எங்கே பிரியணும்? நாக்கில் பிரித்து அந்த ஜூஸை இறக்கணும். அப்போ 1 டம்ளர் ஜூஸை குடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படி மட மடன்னு குடிச்சிங்க ஒன்றும் ஆகாது. அப்போ 1 டம்ளர் குடித்தாலோ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் என்று நினையுங்கள். அப்போ ஒருவேளை குடித்தாலும் மனசார உக்காந்து சுவைத்து மகிழ்ந்து குடியுங்கள். குடிக்கலாமா இல்லையா இப்போ? சரி சார், எனக்கு வந்து இந்த குளிர்ச்சியான காயை சாப்பிட்டா, இந்த நீர் சத்து உள்ள காயை சாப்பிட்டா உடனே எனக்கு வீசிங் வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு மூச்சரைப்பு வந்துடும், பார்த்துருக்கோமா? ஒரு சில பேர்த்துக்கு வந்துடும். அந்த மாதிரி உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். இதே காயை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் குடிங்க. பச்சையாகவும் குடிக்கலாம், இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சும் நீங்கள் அடிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு அதில் என்னென்ன சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை எல்லாம் சேர்த்துக்கரலாம். தக்காளி, புதினா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ தோல், தேங்காய், கடைசி இது முடிச்சுட்டு கடைசி எப்பயுமே எந்த ஜூஸ் சாப்பிட்றதாக இருந்தாலும் தேங்காய் பூவை 1 கைப்பிடி அளவு அரைச்சரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க. எதை சாப்பிட்றதாக இருந்தாலும். இப்போ வெள்ளை பூசணிக்காயை
பச்சையாக மருந்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? எடுத்துக்கொள்ளாம இல்லைங்களா? டெய்லி ஒருவேளை காலை வேளை உணவாக, உணவுக்கு பதிலாக நம்ம ஆளுக்கு. அப்போ நான் எப்போ சாப்பிட்றது? என்ன சொன்னேன்? உணவுக்கு பதிலாக, கரெக்டு. அப்போ நான் சாப்பிடணும்ல. அப்போ இதுவே உங்களுக்கு நன்றாக இருந்தால் பசி எடுத்தால் மறுபடியும் குடிக்கலாம், ஓகேங்களா? இல்லை எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தால் அடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் இதை குடிச்சிட்டு நான் வழக்கமாக சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட்டா தான் என் மனசு திருப்தி அடையும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த ஜூஸை குடித்ததுக்கு அப்புறம் பசி உணர்வு வந்தால் நீங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய செத்துப்போன உணவை எடுத்துக்கிறலாம், ஓகேங்களா? அது அவரவர்களுடைய விருப்பம். யாருடைய நுப்பாட்டி கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. முதல் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? இந்த காய்க்கு கொடுத்துருங்க. சரி, இந்த காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த வெள்ளைப்பூசணிக்காயை தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு காலை வேளை உணவாக சாப்பிட்டு பாருங்க, என்ன பலனை உணர்ந்தீர்கள்? எது சார்ந்த குறைபாடுகள் உங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக குணமடைந்திருக்கிறது என்பதை 21 நாட்களில் நீங்கள் உணர முடியும். எல்லா காயும் உடனே செய்ய வேண்டாம். ஒரு காயை எடுத்தா 21 நாளைக்கு முயற்சி செய்யுங்க. பச்சையா சாப்பிட்றதுக்கு, உணவா சாப்பிட்றதுக்கு நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். அப்ப வெள்ள பூசணிக்காய் என்பது எந்த மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும்? ஜீரண மண்டலம். என்ன ராசி? இப்போ ஒரு கேள்வி, சார் மேச ராசி நட்சத்திரம் மாறுதே, இப்போ நட்சத்திரம் மாறும்போது நோய் மாறுமே, இப்போ அது ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரம் வருது. இப்போ இவர்களுக்கு எது சார்ந்த நோய் மிகையாகும்? வாதமா, பித்தமா, கபமா என்பதை ஆராயணும். இது சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறோம். அப்போ அஸ்வினின்னு சொன்னாலே குரு பகவான். இப்போ குரு பகவான் வாதம். அப்போ இவர்களை பொறுத்தளவில் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் பித்தமும் வாதமும் உடையவர்களாக இருப்பார்கள். முடிஞ்சு வச்சு. பரணியாக இருந்தால் பித்தமும் கபமுமாக இருப்பார்கள். அதாவது கிருத்தியாக இருந்தால் பித்தத்தன்மை மிகுதி, பித்தம்தான் மிகுதியாக இருக்கும். அப்போ ராசியினுடைய அடிப்படையிலும் சரி, நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் சரி, ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கங்களும் மாற்றம் பெறும். இதை வச்சு நம்ம எளிதாக ஒரு நோயை, எளிதாக நோயாளிகளை தொடாமல் பரிசோதனை பண்ணலாம், ஓகேங்களா? ரெண்டாவது காய் கத்திரிக்காய். கத்திரிக்காய் சிறுநீரக மண்டலம், நீர்வளத்துறை மினிஸ்டர் எப்படி கத்திரிக்காயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லியாச்சு. அப்ப இந்த கத்திரிக்காயை உணவாக, பொதுவாகவே உணவாக நிறைய எடுத்துக்கொள்ளலாம், தவறே கிடையாது. உணவாக எடுக்கும் பொழுது நீர் ஆவியில் வேக வைத்து சாப்பிடலாம், ஓகேங்களா? இப்போ பச்சையாக கத்திரிக்காயை சாப்பிட போகின்றோம். எத்தனை பேர் கத்திரிக்காயை பச்சையாக சாப்பிடுவீங்க? 1-2 தான். நீ ஒரு ஆள் எல்லாமே சாப்பிட்ருப்ப. ஒரு பிஞ்சு கத்திரிக்காய், கத்திரிக்காய் எடுக்கும் பொழுது பிஞ்சாக இருக்க வேண்டும் ஓரளவுக்கு. ரொம்ப பிஞ்சு வேண்டாம், நடுத்தரமான ஒரு காய். காம்போடு, காம்போடு வெது வெதுப்பான சுடுநீரில் போட்டு கழுவி தொடச்சி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கு பின்பு நறுக்கி நறுக்கி மிக்சியில் போட்டுக்கொள்ளுங்கள். அதனோடு தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, விருப்பப்பட்டால் டேஸ்ட்டுக்கு வேணால் அரை எலும்புச்சம்பளத் தோல், மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு தண்ணீர் அல்லது மோர், தேங்காய் போட்டுக்கலாம், கடைசியாக போட்டுக்கலாம், இப்போ போட்டு அடிக்கிறனால அடிச்சுக்கோங்க. தண்ணீர் அல்லது மோர், மோர் ஊற்றும் போது தேங்காய் வேண்டாம், தேங்காய் பால் ஊற்றி மொத்தமாக அடிக்கிறனால அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவங்க டேஸ்ட்டுக்கு தான். ஒன்று தேங்காய் பாலை ஊற்றி நல்லா அடிக்கணும் அடிச்சுக்கோங்க, மோர் ஊற்றி அடிக்கிறனால அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த கத்திரிக்காயை பொறுத்தளவில் வடிகட்டி கொள்ளலாம். வடிகட்டிட்டு இதை பொதுவாக மருந்தாக சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம்? ரிஷப ராசி, ரிஷப லக்னம், அவங்க மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது, எல்லோருமே சாப்பிடலாம். பொதுவாக யார் வேணாலும் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்தெந்த குறைபாடுகளுக்கு என்றால், தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு மருந்தாக அமையக்கூடியது.
தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு மருந்தாக அமையக்கூடியது கத்திரிக்காய். கேள்விப்பட்டிருக்கீங்களா, தலைக்கு குளிச்ச உடனே தலைவலி வரும் தெரியுமா நம்ம பெண்களுக்கு? அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிப்பாங்க, ஆனால் கேரளா பொண்ணுங்க டெய்லி குளிப்பாங்க. அப்போ நம்ம பெண்களுக்கு வரக்கூடிய அந்த தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு தீர்வு சிறுநீரக மண்டலத்தினுடைய பலவீனம். அதற்கடுத்து கை நடுக்கம். கை நடுக்கம், ஒரு சில பேர்த்துக்கு கை நடுக்கிக்கிட்டே இருக்கு தெரியுங்களா, கை நடுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கை நடுக்கத்துக்கு காரணம் நரம்பு கிடையாது, சிறுநீரக மண்டல பலவீனம். அப்போ சிறுநீரக மண்டலத்தினால் நரம்புகள் பலவீனம் அடைந்து அவர்களுக்கு கை நடுக்கம் உண்டாகும். அப்போ இந்த கை நடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கத்திரிக்காய் ஜூஸ் அருமருந்தாக இருக்கும். மூன்றாவது, கண்கள் பாதிக்கப்பட்டால், சிறுநீரக மண்டலத்தினால் கண்கள் பலவீனம் அடைந்தால், இந்த ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க வெளிச்சத்தை வெறுங்கண்ணால் பார்த்தாங்கன்னா ஒளி கூச்சம் ஏற்படும். பார்த்துருக்கோமா, வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது கண்களில் ஒளி கூச்சம். அப்போ யார் ஒருவருக்கு கண்களில் ஒளி கூச்சம் உண்டாகின்றதோ அதற்கு காரணம் சிறுநீரக மண்டலத்தினுடைய பலவீனம். அப்போ கண்களில் ஏற்படக்கூடிய ஒளி கூச்சத்தை போக்குவதற்கு அரு மருந்தாக விளங்கக்கூடிய காய் என்ன காய்? கத்திரிக்காய். அதற்கடுத்து இதே ஜூஸை மூக்கு சிந்தும் பொழுது பச்சை நிறத்துடன் சளி யார் யாருக்கு வருகிறதோ, மூக்கு சிந்துவாங்க இல்லையா, மூக்கில் சளி பச்சை நிறத்துடன் கூடிய சளி வெளியேறும் பட்சத்தில், அப்போ ஏன் பச்சை நிறமாக இருக்குன்னா உடம்புல உப்புத்தன்மை மிகுதி. ஏன் உப்புத்தன்மை மிகுதினா சிறுநீரகம் முறையாக கழிவுகளை வெளியேற்றவில்லை. அப்போ இந்த கத்திரிக்காய் சாப்பிடும் பொழுது மூக்கில் பச்சை நிறத்துடன் கூடிய சளி வெளியேறுவது தடுக்கப்படும். முத சொன்ன சளி துர்நாற்றம் வீசும், இரண்டாவது சொன்ன சளி பச்சை நிறத்துடன் கிரீனிசா போகும் இல்லையா, அதற்கு மருந்து இந்த கத்திரிக்காய். ஒரு சில பேர்த்துக்கு தொண்டை கரகரப்பாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்போ தொண்டை கரகரப்பை போக்குவதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய் ஜூஸ். ஓகேங்களா. இன்னொரு சில பேர்த்துக்கு தோளில் மருக்கள், தோளில் மருக்கள் இருக்கிறதா, இந்த தோளில் உள்ள மருக்களை கரைப்பதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய். அப்போ தோளில் மருக்கள் உருவாவதற்கு மூல காரணம் சிறுநீரக மண்டல பலவீனம். அப்போ யூரின் போகும் பொழுது எரிச்சல் உணர்வோடு, அடிக்கடி யூரின் போகும் பொழுது எரிச்சல் உணர்வு இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு காய் இந்த கத்திரிக்காய். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவில் இடுப்பு பகுதியிலிருந்து வலி ஆரம்பித்து தொடையின் வழியாக உட்புறமாக உள்ளே புகுந்து கீழே வந்து சுண்டு வரலையோ முடிய சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, தொடை நரம்பு வலி. இந்த தொடை நரம்பு வலிக்கு மூல காரணமாக இருப்பது சிறுநீரகங்கள் பலவீனம். அப்ப அந்த சிறுநீரகங்களை பலப்படுத்துவதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய். அதை விட முக்கியம், சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு அரு மருந்தாக விளங்கக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய். அப்ப இந்த கத்திரிக்காய தனியாகவும் சாப்பிடலாம், வெள்ள பூசணிக்காயோட சேர்ந்து ஒரே மிக்சிங்காகவும் போட்டும் குடிக்கலாம், எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ நம்ம தனித்தனி செய்முறையாக சொல்கிறோம், உங்களுக்கு எதனோடு எதை சாப்பிடணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதனோடு அதை சேர்த்து ஜூஸாகவே அரைத்து வைத்து கொள்ளலாம். இப்போ இந்த ரிசுவ ராசி ரிசுவ லக்னம் உள்ளவர்களை கவனித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு மெயின் பிரச்சனையே ஆண் பெண் இருபாலராக இருந்தாலும் அவர்களுக்கு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், பிசிஓடி இருக்கும், கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஓவர் பிளீடிங் இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், தைராய்டு சார்ந்த குறைபாடு இருக்கும். ஆண்களாக இருந்தால் உயிரணு குறைபாடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும்னா இந்த ரிசர்வ ராசி உள்ளவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இதற்கு காரணம் எப்படி நீங்கள் சொல்லலாம், ரிசுப ராசிக்கும் சிறுநீரக மண்டலத்துக்கும் இனப்பெருக்க மண்டலம் என்று சொல்கிறீர்களே எப்படி என்று நீங்கள் கேட்டால், ரிசுபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான், ரிசுபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் நமது உடம்புல எந்த மண்டலத்திற்கு தேவையான ஆற்றலை அளித்து கொண்டிருக்கிறார் என்றால் இனப்பெருக்க ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை அளித்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். அதனால தான் இந்த குறைபாடு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
ஓகேங்களா? பித்தப்பை கல்லும் இதனோட சேர்ந்தது தான். பித்தப்பை கல்லு, கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய, சிறுநீரகத்தில் கல்லு நிறைய இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வெள்ள பூசணிக்காய் சாப்பிட்டா அந்த புளிப்பு சரியாயிரும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இது வந்து சிறுநீரக மண்டலம் பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்ப இந்த சிறுநீரக மண்டலம் பலவீனம் அடைந்தால், தலைகள் பலவீனம் அடைந்தால் ஒரு தலைவலி, கண்ணுனா கண்ணு, காதுனா காது, மூக்குனா மூக்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்பு பலவீனம் அடைந்தால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எந்த கத்திரிக்காய்? பிஞ்சு கத்திரிக்காய், சயாட்டிக்காவுக்கு இது நல்ல மருந்து. இன்னொன்று, கை கால் வீக்கம், கால் வீக்கம், நீர் கோர்த்துக்கிட்டு கால் வீக்கம் இருக்கு தெரியுமா? சிறுநீரக ஃபெயில் நம்மளே சொல்லுவான், சிறுநீரகத்தில் பிரச்சனை போய் டாக்டரை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த கத்திரிக்காயை அரைச்சு உள்ளே குடிச்சிட்டு, இதே கத்திரிக்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்சு அந்த வீக்கம் உள்ள பகுதியில் பூசிட்டு வந்தாலே வத்தி போயிடும். மேலே பூசிட்டு வந்தாலே அந்த நீரை என்ன செஞ்சிடும், பிரிக்க ஆரம்பிச்சிடும்.